ஹலோ கேஸ் வெல்கம் ஃபேமிலி. இது உங்கள் தமிழன் மலையாளி. இன்னைக்கு ஃப்ரைடே என்னப்பா, இன்னைக்கு ஃப்ரைடே சரிங்களா. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்துக்கோங்களேன், எங்கள் வீட்டில் வந்து லஞ்ச் எதுவும் அரிசியாக பண்ணலை, லெசிகள் லஞ்ச் பண்ணலை சரிங்களா. ஸோ இன்னைக்கு வந்து இன்ன ராவில நல்ல மழையாயிருந்து, பின்ன ഇവിടെ ഫുള്ള് വെള്ളാണ്. അപ്പോൾ ഞങ്ങൾക്ക് സാധനം വാങ്ങാൻ പോകാം. മഴ പെഞ്ഞാ വെള്ളം വന്നാ ഉനക്ക് എന്നാ പ്രശ്നം? നീ സമ്മതിക്കാൻ പറ്റില്ല. സാധനങ്ങൾ വാങ്ങാൻ പറ്റില്ല ഗൈസ്. സാധനം വന്ന് നേരത്തെ വാങ്ങണോ? இன்னைக்கு വാങ്ങാൻ മാട്ടാങ്ങല്ല. ഇല്ല, നേരത്തെ ഓഫർ ഇല്ല. എല്ലാവരും ഫ്രൈഡേ ചിക്കുംഗ്ല ഇന്നാത്ത താ വാങ്ങുവാങ്ങ. ഇല്ല, ഇന്ന് ഓഫർ ഇല്ല. നെക്സ്റ്റ് ഒരു ഓഫർ ഉള്ള ദിവസല്ല നമ്മൾ. നെക്സ്റ്റ് ഒരു എപ്പോഴും ഓഫർ ഇരിക്കുന്നു. ഓഫറല്ല നല്ല ഒന്നും കിടയാതല്ല. ഫ്രൈഡേ ആണ്. കഥ சொல்ல വേണ്ട. சரியா? இன்னைக்கு வந்து என்ன பத்தி சிக்குங்கள? நாங்க வந்து சென்னை பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணோம். ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. ஆரி மட்டும் இல்லை, ஆரிஃபாவோட ஃபேவரட் தான் அது. ஆமாம், நம்ம பிடிச்ச ஒரு பிரியாணி. என்னப்பா இது, நூறு ஸ்டைலில் வந்து ஒரு பிரியாணி. சென்னைன்னு கேட்டால் பிடிக்கத்தான் செய்யும். ஆமாம், சென்னை பிடிக்கணும். ஸோ நல்ல ஒரு பிரியாணி சாப்பிடணும்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு. ஸோ வந்து சென்னை பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்களா, ஆரிஃபா வந்து ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறா. பெரிய பேக்கெட் வாங்கிக்கல, ஏன்னா வந்து வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு. அதுக்காக வந்து ஒரு இல்லாமல் நாங்கள் டயட்டிங்கில் இருக்கோம். நம்ம டயட், ஆமாம், டயட்டிங். டயட்டிங்னு பேர் சொல்ல வேண்டாம் பார்த்துக்கணி. டயட்டிங், டயட்டிங் பிரியாணியில் வந்து டயட்டிங் வந்து. ஸோ வந்து கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக தான் வாங்கணும், வேஸ்ட்டாக கூடாதுல்ல. அதுக்காக தான் ஆரிஃபா, ஆரிஃபா ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு. என்ன தான் பிடிக்காது ஆரிஃபாக்கு, எல்லாம் பிடிக்கும். ஆ வருவாங்க, கரெக்டு தானே? ஆ மாஷாலா, பிரியாணி பிரியாணி தான். பிரியாணி அடிச்சுக்கார் ஒன்றும் கிடையாதுப்பா. சென்னை பக்கெட் பிரியாணி வந்து சாஜா இருக்கோம் சரிங்களா. இங்க வந்து பக்கத்துல வந்து நாங்க இருக்க ரூமுக்கு பக்கத்துல வந்து ஹோட்டல் இருக்கு, ரெஸ்டாரண்ட் இருக்குது. செம்ம டேஸ்டா இருக்கும். எப்பவுமே வந்து ஒரே டேஸ்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, அதான் வந்து ஹைலைட். என்னப்பா, ஆனால் வந்து ப்ரீவியஸ் எல்லாம் நல்ல பீஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு, ஆனால் இப்போ பீஸ் எல்லாம் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. நானும் ஒரு வாட்டி கால் பண்ணி நல்லா ஒரு வாட்டி அன்னைக்கு பேசி விட்டேன்ல, பீஸே இல்லை. சம்டைம்ஸ் அந்த மாதிரி இஷ்யூஸ் நடக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நல்லா இருக்கு, இது அப்படியே போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் இருக்குல்ல, வேற லெவல் கேஸ், செம்மையாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்க ஃபுட் எல்லாம் சூப்பர் டேஸ்ட். அதுக்கு குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பட்டு ஃபுட் டேஸ்ட் பண்ணி முடியுதா? நல்லா இது தந்தது தான் எனக்கு அடிச்சு ரெண்டு வேணும். சின்ன வயசுலாம் பிரியாணி அவ்வளோலாம் பெருசாக இஷ்டம் இல்லை, இப்போ தான். சென்னையில போய் செட்டில் ஆன கேஸ். யாருக்கெல்லாம் பிடிக்கும் சென்னை? சென்னை பிடிக்காத யாரும் எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்பா. சென்னை வந்து எங்களோட ஃபேவரட் பிளேசஸ். என்னப்பா, ஃப்யூச்சரில் நாங்கள் அங்கே தான் செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுறோம். சாலா பார்க்கலாம், பாசிபிள் இருக்கா இல்லையாண்டுதான். மோஸ்ட்லி வந்து இந்த தமிழ்நாடு ஸ்டைலில் வந்து பிரியாணி வந்து இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. அது உண்மை, அது ஒரு ஹைலைட்டட். தமிழ்நாடு ஸ்டைலில் வந்து ஒரு தம் பிரியாணி சாப்பிட்ணும் ஆசைப்படுச்சு, சென்னை ஸ்டைலில் வந்து மஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்லா டேஸ்ட் இருக்குது, ஒர்த்தபிள், ஒர்த்தபிளோட நல்ல டேஸ்ட்டும் இருக்குது. மோஸ்ட்லி கடையில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து டேஸ்ட் வந்து சப்போஸ் வந்து மாறி மாறி வந்துருக்கும் பார்த்துக்கீங்களா நீங்கள். இங்கே வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்டேபிள், எப்போதும் ஒரே மாதிரி இருக்குது. அது வந்து ஒரு ஹைலைட். ஒக்கடன்பா, எந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. ஓகேல, தேங்க்யூ, தேங்க்யூ.